எப்படி துன்பங்களை எதிர்கொள்வது அதற்கான ஒரு குட்டி கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்தது அங்கே குரு மற்றும் சிஷ்யர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் குரு பாடம் நடத்தும் போது ஒரு சிஷியன் கேள்வி கேட்டான் குருவே இன்பம் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம் அதுவே துன்பம் வரும்போது வாடி சோர்ந்து விடுகிறோம் வாழ்வில் துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்று கேட்டான் அதற்கு அந்த குரு அதற்கு நீ கழுதையை தான் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சிஷ்யன் ஏன் கழுதையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டான் அதற்கு குரு கழுதை காலை வேளையில் அழுக்கை சுமந்து கொண்டு போகிறது அப்போது எந்த உணர்ச்சியோ முகசுழிப்போ காட்டுவதில்லை அதேபோல் மாலை வேளையில் அதே துணிகளை துவைத்து நன்கு வெளுத்து அதை சுமந்து கொண்டு கழுதை போகிறது அப்போதும் எந்த உணர்ச்சியும் காட்டுவதில்லை உடனே சிஷ்யன் கேட்டான் எப்படி கழுதைக்கு நல்ல துணி மூட்டை அழுக்கு துணி மூட்டை என்று தெரியும் அதற்கு குரு பதிலளித்தார் அது போலதான் இன்பம் துன்பங்களை சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது மன இருக்கிறான் ஆனால் மனிதன் துன்பம் வரும்போது சோர்ந்து விடுகிறான் துன்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் காலையில் உதிக்கும்போது சிவப்பாகத் தெரியும் அதேபோல் மாலை மறையும் போது சிவப்பாக தெரியும் அதுபோல மனிதன் இன்ப துன்பங்களை சமமாக நினைத்தால் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருக்கும் என்று முடித்தார் சிஷ்யனும் தனக்கு ஞானம் வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீத்தை இரண்டாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷணுகதா ஆகமாபாயினோ நித்யா தான் பாரத இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் பகவான் அர்ஜுனனிடம் குந்தி மகனே இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றம் காலப்போக்கில் ஏற்பட்டு மறையும் கோடையும் குளிரும் தோன்றி மறைவதைப் போன்றதாகும் புலன்களின் உணர்வால் அவை எழுகின்றன எனவே பாரத தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள்